திஸ் இஸ் டிப்ஸ் வித் அனு. ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு செம்மையான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு விஷயந்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பெட்ஸ் வளர்க்குறது ரொம்பவே பிடிக்கும். அந்த பெட்ஸ் வந்து எங்கள் கூட வந்து எவ்வளோ தூரம் வந்து ரொம்ப பாசமாக இருக்கும், ரொம்ப எங்கள் கூட விளையாடும், எல்லாமே பண்ணும். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக நமக்கு வந்து டெய்லி டெய்லி எவ்வளோ தான் வேலை இருந்தாலும் அவங்க ஒரு பார்ட்டாக வந்து நாங்கள் யோசிச்சுட்ருப்போம். ஸோ அதுக்கு தான் வந்து நான் நிறைய சாப்பாடு கொடுத்து பார்த்தேன் என்னோடய கேட்டுக்கு, என்னோடய பூனைக்குட்டிக்கு வந்து. ஸோ அவர் ஃபிஷ்ஷை சாப்பிடுவார், அப்படி இப்படி நிறைய விஷயங்கள். பட் இருந்தாலும் வந்து நான் வந்து ஓகே ஒரு நல்ல சாப்பாடு அவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெட்லலாம் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஓகே நல்ல ரிவ்யூவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விஷ்காஸ். ஸோ வந்து இந்த பேர் கரெக்டாக சொல்கிறான்னு தெரில, பட் இருந்தாலும் இந்த விஷ்காஸ் தான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணேன். ஸோ அதேமாதிரி நான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்தா வாவ், என்ன ரசித்து ருசித்து அவங்க சாப்பிட்றாங்க தெரியுமா, செம்மையாக சாப்பிட்றாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு விளம்பரத்துக்காகவோ இல்லை ஒரு மார்க்கெட்டிங்காகவோ நான் சொல்லவே இல்லை, பட் எல்லாருமே பூனைக்குட்டி பிடிக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அது மட்டும் கிடையாது, இந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ரொம்ப துரு துருன்னு இருக்காங்க, கொஞ்சம் வந்து உடம்பு போட்ட மாதிரி இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் வந்து கெயின் ஆன மாதிரி இருக்கும், பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப பிடிச்சி சாப்பிட்றாங்க. ஸோ இந்த பாக்ஸ் வந்து நான் மேலே உடைச்சிட்டேன், ஆனால் அது உடைக்க வேண்டிய பிளேஸ் வந்து இதுதான், அதான் இதில் தான் ஓப்பன் பண்ணணும். பட் இதான் நான் அவசரப்பட்டு அதை மேலே வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ரொம்பவே பிடிக்கும், நான் கிட்ட எடுத்துகிட்டு போனாலே அப்படியே துரு துருன்னு இருப்பாங்க, சீக்கிரம் தாத்தானு சொல்லிட்டு. கொஞ்சம் அதில் எழுதியிருப்பாங்க உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எழுதியிருப்பாங்க டிஸ்கிரிப்ஷனில், அதை பார்த்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஆனால் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு நோய் தொற்றும் வராதுன்னு சொல்ல முடியும். சாப்பாடு சாப்பிட்டா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.